முருகப்பெருமானின் பெருமையை ஒருவன் பேச கேட்டால் அவனுக்கு நாணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாப்பிட ஆக கேட்க 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 அவர் ஆட்சியர் ஏது பேசுகிறோன்னு சொன்னால் அவன் பெருமை இல்லையவா? முருகப்பெருமான் பேச அது நீங்கள் வச்சுக்கணும். முருகப்பெருமையை பெருமையை பேச கேட்டாலே கொஞ்சம் ஆனந்திருந்தான். முருகப்பெருமானுடைய பெருமையை பேச கேட்டாவே அவனுக்கு ஞானம் வரும். அவ்வளோ பெரிய அப்படி விரிகிறான், அப்படியே விரிறான். தகன்னு என்ன அற்புதம்னா, அவனும் மனுஷன்தான், ஏன் நம்ம மனுஷன்தான். ஆனால் அப்பயும் இப்படி தலைவர் கேட்க ஆள் இல்லை. கேட்கணும் முருகா நான் பாதுகாத்து கேட்டால் அருள் செய்வான். கேட்டுக்கிட்டே இருந்தேன். நானும் கேட்டேன், பிடிச்சிடும். நம்ம அன்பருக்கு அச்சரிப்பி ஆண்கள் பெண்கள் கேட்காங்க. ரகசியமாக இருக்கணும், நானும் கும்பலை கூடக்கூடாது, தனியாக இருக்கணும். யாரில் சமயத்தில் முருகா நான் பாதுகாத்து தாயே, நீ புண்ணியமா அடிமை காப்பாத்தாயே, நோக்கம் இனி பிறவாது இருக்கணும்ப்பா, இனி பிறக்க நான் விரும்பலையா, போதப்பா கொடுமை தாங்க முடியலப்பா, ஒரு பக்கம் காமதேகம் ஒரு பக்கம் வறுமை பல பிரச்சனை தாங்க முடியாமல் தவிக்கிறது தாயே, மனமிறங்கப்பா அப்படி கேட்டால் அருள் செய்வான். இப்போ பேசுகிற முருகன் பெருமை தான் காதல் உழுவுது இல்லையா, தட்டி ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சு பெரு பேசுவது, ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சு பேசியிருக்கான். பெருமை இல்லைவா? உலகத்திலேயே பெருமைக்குரியவன் முருகப்பெருமான் தான். பெருமையை பேசுகின்ற மக்கள் புண்ணியவானாவான், கேட்கின்ற மக்கள் புண்ணியவனாவான். இது என்ன இருக்குது புண்ணியம்? நீங்களாம் புண்ணியம் இப்போ செஞ்சுருக்கேன், பதிவாயிட்டுக்கு போகலாம். ஆஹாஹா, இந்த புகழுக்குரிய பேச்சை, இந்த பெருமையை மக்கள் கேட்டால் ஞானியாவார்களே, இந்த பேச்சை கேட்டால் அணியாவான். அவ்வளோ பெரிய வாய்ப்பு. வேண்டுகோள், நான் கனவிலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது தாய். நான் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத அறிவு கொடுத்தாய். நான் கனவிலும் பிற உயிர் தீங்கு செய்யாமல் இருக்க தாய். நான் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத அறிவை கொடுத்தாய். நீயே எடைகளை பின்களையை மாற வேண்டும் தாய். நீயே இடைகளையும் பின்களையுமாக ஆக வேண்டும் தாய். நீயே எடைகளை பின்களை சுழிமணியாக மாறணும் தாய். நீயே இடைகளையும் பின்களையும் சுழிமணியமாக ஆக வேண்டும் தாய். உணர்வோடு உணர்ச்சியோடு கலந்து அருள் செய் தாய். உணர்வோடும் உணர்ச்சியோடும் கலந்து ஆசை தாய். அதுதான் இதுக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.